உறவுகளுக்கு சொர்க்கபூமி திருவண்ணாமலை யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதாளலிங்கம். வாங்க பாதாளலிங்கத்துக்கு போகலாம். இந்த பாதாளலிங்கம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜகோபுரத்துல நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே வலதுபுறமா இருக்கிறது. அதாவது பெரிய நந்திக்கு பின்பகுதியில ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கீழே இருக்கிறது. பாதாளலிங்கத்தை ஆயிரங்கால் மண்டபத்தின் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. ஒரு சித்தரின் ஜீவ சமாதி, அதாவது ஒரு சித்தரின் சமாதின்னு சொல்றாங்க. ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டும்போது இது தர மட்டத்தோட கீழே இருந்ததால இதை அப்படியே விட்டுட்டாங்க. இதை அப்படியே விட்டதால இது பாதாளத்தில் இருந்துக்கிறதால இது பாதாள லிங்கம்னு சொல்றாங்க. பகவான் ரமண மகரிஷி அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது பாதாள லிங்கத்தில் வந்து தவம், பல மாதங்கள் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாதாள லிங்கத்திலிருந்து அடியண்ணாமலை கோயில் வரை பாதாள வழி இருக்கிறது என்றும் பல பேர் கூறுகிறார்கள். அது பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை. அந்த மாதிரி எதுவும் திருவண்ணாமலையில் மற்ற கோயில்களுக்கு செல்றதுக்கு பாதாளத்தில் வழி எதுவும் இல்லை. இந்த பாதாள லிங்கத்தை தரிசனம் செய்ய வர பக்தர்கள் பாதுகாப்பாக வரவும், ஏனென்றால் படி வந்து பாதாளத்தில் இருப்பதால் சற்று குனிந்து வரவும், நீங்கள் நிலைத்தடுமாறினால் தலையிலோ அல்லது கீழே விழத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். சொர்க்கபூமி திருவண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் திருவண்ணாமலையை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரிய விரும்பினால் கமெண்ட் செய்யவும். நன்றி.